திகார் சிறையில் இருந்த டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளிவந்ததை அடுத்து அமைதியாக இருந்த அதிமுகவில் புயல் மையம் கொண்டுள்ளது. ஜாமீனில் இருந்து வெளியே வந்த டிடிவி தினகரன் தான் சிறையில் இருந்த காலத்தில் கட்சி மற்றும் ஆட்சியில் எந்தவிதமான முன்னேற்ற நடவடிக்கைகளும் இல்லாததால் தான் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்தார். சிறை செல்வதற்கு முன் ஒதுங்கி இருக்கப் போவதாக கூறிய தினகரன் தற்போது ஜாமீனில் வெளியே வந்ததும் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்தது அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. மேலும் தமது ஆதரவு எம்எல்ஏக்கள் 7 பேருக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் என்றும் நிர்பந்திப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை எடப்பாடி தரப்பு இதுவரை ஏற்கவில்லை. இதையடுத்து சிறைக்கு சென்ற சசிகலாவை சந்தித்துவிட்டு வந்த டிடிவி தினகரன் இன்னும் 2 மாதங்கள் ஒதுங்கி இருப்பதாகவும் அதற்குள் அணிகள் இணைப்பு, இரட்டை இலை சின்னத்தை மீட்பது ஆகியவற்றை செய்து முடிக்க வேண்டும், இல்லை என்றால் மீண்டும் நான் தீவிர அரசியலுக்கு வருவேன் என்று எடப்பாடிக்கு கெடு விதித்தார். இதையடுத்து அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது பேசிய மூத்த அமைச்சர்கள் இனி எக்காரணம் கொண்டும் டிடிவி தினகரனை கட்சிக்குள் அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்தனர். அதை தொடர்ந்து பேசிய எடப்பாடி தற்போதைய சூழலில் டிடிவி தினகரன் பக்கம் சில எம்எல்ஏக்கள் சென்றுள்ளனர், இது நமக்கு ஆபத்துதான் என்றாலும் ஆட்சிக்கு எந்தவித சிக்கலும் வரக்கூடாது என்பதில் சசிகலா உறுதியாக இருக்கிறார். மேலும் ஆட்சி அதிகாரம் இருப்பதை தான் எந்த எம்எல்ஏக்களும் விரும்புவார்கள். ஆகவே எம்எல்ஏக்கள் சிலர் டிடிவி தினகரன் பக்கம் செல்வதால் நம் ஆட்சி கவிழ்ந்து விடாது, தன் பக்கம் உள்ள எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு அமைச்சர் பதவி தருமாறு டிடிவி தினகரன் மிரட்டி கொண்டிருக்கிறார். அவரது பேச்சை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூலாக கூறியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.